உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கல்லூரியோட ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸை நடத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கொரோனா பரவல் காரணமாக இந்த தேர்வுகளை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதுமே ஊரடங்கு அமலில் இருக்குது. இதனால் மார்ச் 25ஆம் தேதியில் இருந்து எல்லா கல்வி நிறுவனங்களுமே மூடி தான் இருக்குது. இதனால் எந்த ஒரு ரெகுலரான கிளாஸோ தேர்வுகளோ நடத்தப்பட முடியாத நிலையில் எல்லா கல்லூரியும் பள்ளிகளும் இருக்குது. பொது தேர்வுகளும் நிறைய ரத்து செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் கூட 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதே மாதிரி கல்லூரி தேர்வுகளும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சூழலில் தான் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸை மட்டும் கண்டிப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா போன்ற ஒரு சில மாநிலங்களில் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸை வைக்காமலே அவங்க மாணவர்களை தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இதை வந்து யூஜிசி ஒத்துக்கவே இல்லை. ஃபைனல் எக்ஸாம்ஸை வந்து கண்டிப்பாக எழுதி தான் பாஸ் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அது அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ வட மாநிலங்களில் கொரோனா பரவலும் அதிகமாக இருக்குது, வெள்ளப்பெருக்கும் அதிகமாக இருக்குது. இதனால் எங்களால் எக்ஸாம்ஸ் வைக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வைக்காமல் எங்களை பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஒரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த 31 மாணவர்களோட மனு தாக்கல் தான் அசோக் பூஷன் தலைமையிலான நீதிமன்ற அமர்வு ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கட்டாயமாக ஃபைனல் செமஸ்டரோட எக்ஸாம்ஸ் வந்து நடந்தே தீரணும், ஏன்னா இதை நடக்காமல் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியாது, அது வந்து அங்கீகரிக்கப்படாது. அதே மாதிரி பதவி உயர்வு அப்படிங்கிறதும் கிட்டாது. ஸோ கண்டிப்பாக ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தவிர மற்ற இயர் எல்லாத்துக்குமே விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரியர் எக்ஸாம்லேயும் ஃபைனல் இயருக்கான அரியர் எக்ஸாம் தவிர மற்ற இயருக்கான அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த படிப்புகளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, அறிவியல், பொறியியல், இளநிலை, முதுநிலை, பட்டயம், எம்சிஏ படிப்புகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.